பாயே மாரியம்மா நான் எடுத்துக்கிற இந்த முயற்சியில வெற்றி அடைய நீதான் அருள் புரியணும் தெரியல ஒருவேளை பக்கத்து ஊர் பொண்ணா இருக்குமோ பா யார் பத்த புள்ளையோ ஆமாங்க கால காலத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இவ மாதிரி தானே இருந்திருப்பா பாரு யார் என்னல அப்புறம் விசாரிச்சீங்களா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து போ இந்தம்மா யாரோ எவரோ உன் கதையை கேட்க நான் தயாரா இல்ல இதெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் புறப்படு எங்க அநாதியா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது உடனே புறப்படு என்ன யோசிக்கிற நான் ஒரு அநாதிங்கிறதுனால இங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா வேற என்ன ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன் அது முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கிட்டே ஆகணும் அப்படி என்ன லட்சியம் சொல்றேம்மா காலம் வரப்போ அத நானே உங்ககிட்ட சொல்றேன் அது வரைக்கும் என்ன இங்க தங்க அனுமதிச்சு போதும்மா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ன உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன் உன் ஆயுள் ரேகை கெட்டியா இருக்குன்னு அக்னி தேவகிட்ட குடிக்கேங்கிற என்ன பொறுத்த வரைக்கும் அக்னி திராவகமே பச்சை தண்ணி தான் பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருந்தா அவ உடம்பு இருக்குத பட்டறது கோணைசி மாதிரி தளதளான்ட்டு உரிக்கிட்ட போது முதலாளி ஏடா நான் வெளியே வச்சுக்கிற உரி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்கல வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கிற அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு மொத்தத்துல உங்க சட்டையை அவுக்க போறீங்க அவ சாதாரண கோழி இல்லடா லகான் கோழி பொறுமையா பாத்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும் நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாத சிறுசுக்கும் தெரியக்கூடாது பெருசுக்கும் தெரியக்கூடாது குட்டி ஒரே அமுக்க அமைக்குவானு இந்த கொஞ்சம் எல்லாம் வேற பாப்பா வா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும் நான் ஒண்ணு உறவு கொண்டாடவல்ல எங்க அவ யாரு எங்க அம்மாவோட வாழ்க்கையில மூணாவதா பங்கு போட வந்தவ நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க இல்ல மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அத தடுக்க வந்திருக்கேன் தப்புக்கு துணை போறவ நான் இல்ல நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே இனிமே நீங்க இருக்க கூடாது நான் இங்க போறோம் எங்க அது போய் தொல முடியாது முடியாது அடியே பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் வாடி அம்மா இல்ல இல்லையா நான் இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே சரி போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சரிதான் வாடி நான் எதையும் கேட்க தயாரில்ல வாடி ஒரு சின்ன பொண்ண காட்டி பணம் படிக்க பாக்குறிய ஒரு வெக்கமா இல்ல என்ன பார்த்தா கேட்ட ஆமா இனிமே இவன் இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டா கொலையே நடக்கும் இந்த வீட்டு பக்கம் தானே இல்ல இந்த ஊர் பக்கமே அது நடக்காது நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் நான் இங்கதான் இருக்க போறேன் இருப்பேன் இருந்துருவியா அடி அதையும் பார்க்க நீ
அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். வாங்க மகளி, வாங்க வாங்க, இப்ப தான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக காத்துட்டுக்கிறேன். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. ஐயா பரவாயில்ல, உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷர், நீங்க தான் நாட்டாம இது போட்டுக்கங்க. என்னங்க இது? இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு தொடர்பு எல்லாம் நீங்க தான் கவனிச்சு போறீங்க. கொத்து சாய் பிடிச்சுங்க. டேய் இங்க வாங்க, இனிமே எந்த வம்பு வழக்கா இருந்தாலும் பஞ்சாயத்து எங்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட ஐயா தான் பஞ்சாயத்து தலைவர். ஐயா இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்கயா. நீங்க காலால இட்ட வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்க தான் காத்துக்கிட்டு இருக்கயா. இல்ல நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாத பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நான் எதுக்கிட்ட உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும்? பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்ன தேட யாரா சொல்லுவாங்க? கல்யாணம் காது குத்துண்டு பலகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நின்று தானே காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கெடுக்க பேசாம போயிட்டா நாலு பேர் நம்ம ஊரை பத்தி எல்லாம் நினைப்பாங்க. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஏய் அங்கா, ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும் நினைக்கிறார். தண்ணி போட போற சின்ன கவுண்டர குவட்டர வாங்கி கூட பெரிய கவுண்டர. இந்த பொண்ணு இந்த பக்கம் வரா. முடியாது, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. வாக்காள பெருமக்களே, தொண்டர்களே, இளைஞர்களே, வாங்க. என்னடா பத்திக்கு நிர்பகாம? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணா படுத்தா பத்திக்கும? எங்க பின்னாடியே வாங்க காட்டுறேன். அங்க பாருங்க, யமுனா அவர் அங்கன்னு ஒரே போர்வையில நான் தான் துறப்பேன். அசிங்கமா பேசாதயா. அசிங்கம் தாங்க, ரெண்டு பேரும் இப்பதாங்க இங்க பார்த்த. நீ அசிங்கத்தை தானே பாப்ப? நீ பாக்கலடா, உன்னை இந்த பாட்டில் தானே பாக்க வச்சு. டேய் நீங்க தூக்கத்தையே கெடுத்துட்டேடா பாவி. அடி பிடிச்சங்க, சும்மா இருக்காம ஓடுறேன். அடியில போல இறங்கணும். ஓடு ஓடு, திரும்பி பாக்காத. உன்னையே திரும்பி பாப்பா. ஓடா. எல்லாம் ரெடியா? ரெடி. கேளுங்க. ஏய் உனக்கு டேரி இருந்தா இங்க வந்து கழடி. தைரியத்தோட தான் இந்த ஊருக்குள்ளேயே வந்திருக்கேன். நீங்க யாரு, அந்த ராஜமாணிக்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வேண்டியதில்லை போடி.